வணக்கம்ல டாக்டர் மைத்லி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தினமும் நம்ம உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து நம்ம வாயில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மென்று நம்ம உமிழ்நீரோடு சேர்த்து அந்த சோம்பை நம்ம விழுங்கும்போது பார்த்திங்கன்னா எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் செய்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இப்போ பொதுவாகவே நம்ம ஏதாவது ஹோட்டல் போனால் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு வைத்திருப்பாங்க இல்லையா. இந்த சோம்பு ஒரு டீஸ்பூன் நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் வாயில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மென்று நம்ம பற்களால் அதை அரைத்து மென்று உமிழ்நீர் சேர்த்து விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா அது இயற்கையான ஒரு ஆன்டாசிடாக செயல்படும். நம்ம வயிற்று பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது, அந்த புண்ணோட ரணம் இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே ஆற்றிடும். செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரணம் மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, வாயில் வந்து நம்ம சோம்பு போட்டு மெல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாத்தையும் எதிர்த்து போராடும். ஏன்னா சோம்பில் பொதுவாகவே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் குணங்கள் அதிக அளவில் இருக்கிறதால இது நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். மல சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். ஏன்னா நம்ம செரிமானத்தையும் சீராக வைக்கும், குடல் பகுதியோட இயக்கத்தையும் சீராக வைக்கும். இதனால் மல சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்பிலிருந்தும் சீக்கிரமே வெளிவர முடியும். பொதுவாகவே நம்ம அன்றாட உணவு சமைக்கும் போது நம்ம வீட்டில் சோம்பு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துலலாம் பயன்படுத்திகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கல்லீரல் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்ற செய்து கல்லீரல் உறுப்பு தூய்மை அடையும், ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு சில வியாதிகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். பில்லிரூபின் அளவு அப்படி இல்லைனா ஏஎஸ்டி இல்லை நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏஎல்டி எல்லாத்தோட அளவையும் எப்போவுமே சீரான அளவில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதோட மட்டும் இல்லை, இந்த சோம்பு தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்திகிட்டே வரும்போது உடம்புல எங்கேயாவது வலி இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணும். இப்போ மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அதை குறைக்கும். வலி மட்டும் இல்லை, கூடவே வீக்கத்தை சேர்த்து சரி பண்ணக்கூடிய தன்மை இதில் ரொம்பவே அதிகமாக இருக்கு. நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும், பிளட்டை வந்து நல்லா சுத்தப்படுத்தும், பிளட் பியூரிஃபையாக செயல்படும். சோம்பு அப்படின்றது ரத்த அழுத்தம் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதாவது பிபி எப்போவுமே கரெக்டாக நார்மலாக பராமரிக்கணும் அப்படின்னா சோம்பையும் கட்டாயம் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும். உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்றவங்க சோம்பு கட்டாயம் தினமும் மதியானம் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட அந்த உணவு செரிமானமாகறதுக்கு உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா உங்கள் ரத்த அழுத்தத்தையும் எப்போவுமே சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணி இதயம் உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். ஏன்னா இதில் பொட்டாசியம் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்து, இதுதான் ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து நம்ம ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படாமல் தடுத்து நம்ம பிபி எப்போவுமே நார்மலாக வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. உடல் எடை அதிகமாக இருந்து உடல் பருமனுக்கு நீங்கள் ஏதாவது சிகிச்சை எடுக்கிறீங்க இல்லை டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த சோம்பு உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடல் எடை எப்போவுமே அதிகமாகாமல் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் பருமனாக இருக்கவங்க சோம்பு தேநீர் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு அது 1 கிளாஸ் அளவு குறைந்து வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை குடிச்சிடலாம். இந்த சோம்பு தேநீர் அப்படின்றது உடல் எடையை எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கரைத்து வெளியேற்றம் செய்யும். இப்போ நம்ம உடம்புல எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு இதோட அளவு அதிகமாகாமலும் பார்த்துக்கும். அதே சமயம் நம்ம உடம்போட மெட்டபாலிசத்தையும் அதிகமாக்கும். மெட்டபாலிசம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே கரைக்க முடியும். நம்ம சாப்பிட்ற மற்ற உணவில் இருக்கக்கூடிய அந்த கலோரிஸ் எல்லாத்தையும் சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சோம்பு சேர்த்துட்டே வரோம் அப்படின்னா நம்ம கண் பார்வை நல்லா கூர்மையடையும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட மாலை கண்ணோ இல்லை கேட்ராக்ட் மாதிரியான பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இந்த சோம்பில் அன்னித்தோல் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லை, இந்த
சோம்பு தொடர்ந்து சாப்பிட்டே வரவங்களுக்கு நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏற்கனவே நீரிழிவு பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தீங்கன்னா இதில் அதிக அளவில் இருக்குது. இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஹீமோக்ளோபின் அளவு எப்போவுமே கம்மியாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். நம்ம ரத்தத்தில் ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை பராமரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அப்படின்ற அனிமியா நோய் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். சோம்பு அப்படின்றது நம்ம மூளை உறுப்புக்கும் ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் கொண்டு போய் சேர்த்து மூளை உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக செயல்பட ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர் டிமென்ஷியா மாதிரியான நோயெல்லாம் கூட பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். இதனால் நம்ம அன்றாட உணவு சமைக்கும் போது சோம்பு எங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துல தொடர்ந்து சேர்த்துட்டே வாங்க. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களில் யாருக்காவது இருக்குது, இல்லை வயிறு பகுதியில் அசிடிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவு உங்கள் மதிய உணவுக்கு அப்புறம் நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பற்களால் அரைத்து அந்த உமிழ்நீரோடு சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சீக்கிரமே நாளடைவில் குணமாகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது இயற்கையான ஆன்டாசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ.